நான் வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து கடைசியாக ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல் கிளைங் கொல்லப்பட்டேன். கடைசி பேப்பர் என்னென்னா 8th of December 1941, 8th டிசம்பர் 1941 அன்றைக்கு தான் சிங்கப்பூர் ஜப்பான் போம் பண்ணேன். அப்போ தான் என்னோடய கடைசி பேப்பர். என்ன பேப்பர்னா ஆச்சரியமான ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். அப்போ அந்த சப்ஜெக்ட் ஆன்சர் பண்ணதுன்னா த இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் த ஈஸ்ட். ஜப்பான் 7 நாளில் பிடிச்சிட்டான். அப்போ சிங்கப்பூர் வந்தோன்னா தேக்கா எல்லாம் சின்ன சின்ன படுக்கு தான் எல்லாம். அப்போ மார்க்கெட் தேக்கா மார்க்க எல்லாம் கொட்டாய்த்தான், எல்லாம் கொட்டாய் எல்லாம் கொட்டாயம் போடுவாங்க எல்லாம். அப்போ செலிகி ரோடு, செலிகி ரோடில் கூட எல்லாம் சின்ன சின்ன கடைகள் தான் எல்லாம். அப்போ வந்து நான் இருக்கும்போது கோயின்சாப்பில் கடை சாப்பாடு கடை ஒன்று இருந்தது, அது இல்லை. அப்போ இந்தியன் முஸ்லீம்ஸ் கடை ஒன்று இருந்தது, ஒன்று ரெண்டு கோல்ட் ஸ்மித் கடைகள் இருந்தது. அப்போ அந்த பக்கத்தில் எல்லாம் டவுன்ஸ் தான் இந்தியன்ஸ் எல்லாம். அப்போ சிட்டி மலக்கா ரோடு பக்கத்தில் தான் அந்த சிட்டி மலக்காவில் அங்கே இருந்தாங்கள்ல, அந்த பக்கத்தில் இந்தியன் பாபாஸ் நோஞ்சாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கத்தில் அந்த சிட்டி ரோடு அங்கே தானே இருக்குது, கம்பவுண்ட் காப்பவுண்ட் எல்லாம் அந்த பக்கம் அந்த எல்லாம் டவுன்ஸ் தான். அப்போ சின்ன கோயில் இருந்தது. அப்போ வீரமா காளியம்மன் கோயில் சின்னது கோயில் கோட்டை. நான் இருக்கிற டைமில் வந்து இந்த ஹிந்து ரோட், அப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் லைப்ரரிஸ் தான் வந்தாங்க. வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வேலை செய்தாங்க, எல்லாம் லைப்ரரிஸாக வேலை செய்தாங்க. ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ரோடு போடுறதுக்கெல்லாம் அவங்க தான். இந்த மாதிரி செடி மரத்தை ஜங்கல்ஸ் எல்லாம் ஒட்டி கட்டி போட்டு செய்தவெல்லாம் அவங்க வேலை செய்தாங்க, கான்ட்ராக்ட் லேபர். மற்றவங்க என்னன்னா கடையில் வேலை செய்தாங்கல்ல. அப்போ கடையில் கீழே வேலை செய்து மேலே தான் வீடு அங்கேயே படுத்துருவாங்க, எல்லாம் சின்ன சின்ன வீடு. ஆனால் பார்த்தா அப்போ அந்த சைனீஸ் ஒரு பக்கம் அந்த இல்லை, அந்த செல்லில் இல்லை, அவங்கெல்லாம் ஜலம் மசாலா தாங்க எல்லாம். ஆனால் ஒரு செல்ல இந்த இப்போ டெல் ஹவுஸ் இல்லைன்னு இருக்குல்ல, அப்போ வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்தாங்க மெலிஸ் தேவசேகின் ஒன் கோனது, அப்போ எனக்கு தெரியாது அவங்க செல்ல. அப்போ வந்து எல்லாம் ரொம்ப ஃப்ளட்ஸ் எல்லாம் புக் வச்சு போனால் போகிறது. அப்போ அந்த பஸ்ஸில் ஏற்படுது. அப்போ மற்ற டெம்பிள்ஸ் இந்த பக்கம் போனாங்கன்னா டோபி காட் இருந்தது. அப்போ அந்த சிலிகளோடு பார்த்து டோபி காட்னா, டோபி தான் தமிழில் தான் பண்ண லாண்ட்ரி பேன். அப்போ அது டோபி காட்னா அந்த வட்டி வட்டி இருக்கு அந்த சைடில், அப்போ துணி போடுற அடிக்கப்படி அதான் டோபி காட். அப்போ அந்த டெம்பிள்ஸ் அங்கே இருந்தாங்க தமிழ் அந்த சைடில் இருந்தாங்க. அந்த சைடு வந்து எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பார்த்துக்கலாம்.